ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள். ரொம்ப சோஷியல் மீடியாவை போட்டு உழுகிட்டு வைரல் பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மகாலட்சுமி அண்ட் ரவீந்தர் இவங்களோட மேரேஜ் பற்றி தான் சோஷியல் மீடியா ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அவங்கள வந்து பாசிட்டிவாக பேசிக்கிட்டு அவங்கள வந்து விஷ் பண்ணிக்கிட்டு வாழ்த்திட்டுருக்காங்களோ, அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரோல் பண்ணுறவங்க ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படியாப்பட்ட செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹேட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க அவங்களோட நெகட்டிவான கமெண்ட்ஸையும் அவங்க நெகட்டிவான தாட்ஸையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வரிசையில் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வனிதா வந்து ஒரு மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ரவீந்தாவுக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க. அதை வந்து ரவீந்தர் வந்து பெருமாவே வந்து ட்ரோல் பண்ணியிருந்தார், என்னம்மா நீங்கள் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க எதிர்காலத்தை பார்க்காம கொஞ்சமாக கொஞ்சம் இது பண்ணாமல் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களே, கொஞ்சமாக யோசிக்க வேண்டாமா அந்த ரெண்டு குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ட்ரோல் பண்ணியிருந்தார். அதெல்லாம் வந்து வன்மத்தை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரவீந்தருக்கு மேரேஜ் ஆகணே வனிதாவோட ஃபேன்ஸாக வந்து பொங்கி எழுந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, என்னங்க போராட்டம் அப்படின்னீங்கன்னா, ஆமாம் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அப்போ வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னப்பா நீங்கள் வந்து வனிதாவை ட்ரோல் பண்ணிங்க அப்போ நாங்களாம் சப்போர்ட் பண்ணோம், சரி ஓகே நியாயமாக பேசுறாருன்னு பார்த்தா, இப்போ நீங்களே அதே பண்ணுறீங்களே, அது இப்போ என்ன நீங்களுக்கு வந்தால் ரத்தம் அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஃபேன்ஸ் தான் வந்து ரொம்ப வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வனிதா இதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரவீந்தருக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்கள் செகண்ட் மேரேஜ் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா விஷ் பண்ணதை பார்த்து ஃபேன்ஸ் ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க. ஆனால் ரொம்ப வந்து ஜாலியாக தான் இருக்காங்க. என்ன தான் வந்து தலையும் தளபதி ஒன்றா இருந்தாலும் அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் அடிச்சிக்கிறாங்களே, அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ரவீந்தர் வனிதாவும் நல்லா தான் ஒன்றா இருக்காங்க, இவங்க ஃபேன்ஸ்லாம் அடித்து புரண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் தவிர்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆகிருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்க விடுங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் விஜய் மகாலட்சுமி எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, எவ்வளோ பெரிய ஆக்டிவான பர்சன் சோஷியல் மீடியாவில் நமக்கு நல்லாவே தெரியும். காஜல் வந்து சில விஜய் மகாலட்சுமிக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தோழி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு ரீசெண்ட் டைம்லாம் விஜய் மகாலட்சுமி எதுக்கு மேரேஜ் நடந்திருந்தது, அதை வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்திருந்தாங்களே தவிர நிறைய பேர் வந்து அதுக்கப்புறமா ஆப்போசிட்டாக வந்து நெகட்டிவான தாட்ஸை வந்து நெகட்டிவான கமெண்டை வந்து அவங்களோட போஸ்ட் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு இருந்தாங்க. விஜய் மகாலட்சுமி கீழே இப்போ ஒரு வந்து ஒரு கமெண்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட் அப்படின்னா, மனசை மணி பார்ஸ்க்குள்ளே மனசு வச்சுட்டிங்களா மேடம் அப்படின்னு கேட்கும் போது விஜய் மகாலட்சுமியோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டான காஜல் வந்து அதுக்கு வந்து ரொம்ப பொங்கி எழுந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒரு பெண்ணையே வந்து இப்படி குறை சொல்கிறதுனால தான் வந்து ஆண்கள் இருக்கிற சமூகம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகிட்டே போகுது, அப்புறமே வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, இப்படி கொடுக்க மாட்டாங்கன்னா எப்படிங்க கொடுப்பாங்க, ஒரு பெண்ணே ஒரு பெண்ணை ஆதரிக்காமல் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் நயனை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டால் வந்து நயன் தான் தப்பு, வந்து விஜய் மகாலட்சுமி ரவீந்திர கல்யாணம் பண்ணிட்டா விஜய் மகாலட்சுமி மேலே தான் தப்பு. ஸோ பெண்ணே ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கனால தான் எவ்வளோ பிரச்சனையும் நடக்குது, ஃபஸ்ட்டு அதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பொங்கி எழுந்து பேசியிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு நியூஸ்ல உங்களுக்கு எந்த நியூஸ் ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சோ அடுத்து சந்திக்கலாம், சொல்லட்டா கைஸ், பை பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.